அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால காலையில் வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து லேட்டாக போடுற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் காலை வீடியோ அப்படிங்கிறது 10:30 அப்படிங்கும்போது போட்டுட்ருந்தேன். கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. இனி நாளையிலிருந்து 10:30 வீடியோ வந்துடும், அதனால லேட்டாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். 10:30 ஷார்ப்பாக நம்மளுடைய சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதன் மூலமாக பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வராதவங்க சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிறைஞ்சிருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகி இருக்கணும், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், பணம் வந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போதுமே வரக்கூடாது. கையில் பணம் தாராளமாக பொருளணும், எப்போதுமே பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதை வந்துட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும், நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதல் தர செய்யும்போதே அந்த 6 மாதத்துக்குள்ளறையே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. எந்த மாதிரியெல்லாம் முன்னேற்றம் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நினைச்சதை விட அதிக சம்பளத்தில் வேலை வந்து கிடைக்கும். ஏற்கனவே குறைவான சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தில் ஒரு வேலை அமையும். மேலும் ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து கிடைக்கும். நல்லா வந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் ரொம்ப நாளாக விற்கவே முடியாத இடம் மற்றும் வீடெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க, அப்படியே கேட்டாலும் அடிமாட்டு விலைக்கு தான் மற்றவங்க கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நல்ல விலைக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விலைக்கு அதை கேட்பதற்கு ஆட்கள் வந்து வருவாங்க. மேலும் உங்கள் விட்டு ஏதாவது ஒரு சொத்து போயிருந்துச்சு, யாராவது ஏமாற்றி வாங்கியிருந்தாங்க, மேலும் இது வந்து நமக்கு வரவே வராது அப்படின்னு ஒரு சில பணம் மற்றும் சொத்து நினச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து உங்களை தேடி திரும்ப வருவதற்கான ஒரு யோகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு நீங்க இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் கிடைக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம், எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். இப்போ பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கும்போது இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் இதை வந்து செய்யக்கூடாது. பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் இதை வந்து செய்யக்கூடாது. என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய நாளாக கருதப்படுது. மேலும் லக்ஷ்மி குபேரர் பூஜை கூட வியாழக்கிழமை நாளில் தான் வந்துட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அதனால இந்த நாளில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒருவேளை இந்த வாரம் உங்களால் செய்ய முடியலங்கும் போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட இதே பரிகாரத்தை தாராளமாக செஞ்சுக்கலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருஹோரை நேரத்தில் செய்யறது சிறப்பு. குருஹோரைங்கிறது காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த 3 நேரங்களில் வரும். இவை தவிர மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்தில் பண்ணும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல ஏதாவது ஒன்று தேவைப்படுது. அடுத்தது கோடு போடாத நல்ல ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது. இப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் வந்து 9 எண்ணிக்கையில் வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து 1 ரூபாய் தான் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. 5 ரூபாய் நீங்கள் 9 நாணயம் வச்சுருக்கீங்கன்னாலும் சரி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து எடுக்காதீங்க. 5 ரூபாய் 1 ரூபான்னு மிக்ஸ் பண்ணி எடுக்காதீங்க, ஒரே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. 1 ரூபானா 9 1 ரூபாய், 5 ரூபானா 9 5 ரூபாய், அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இதையே எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது. இந்த பட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி கொண்டது. இந்த பட்டை எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா வந்து பண வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவுதான். இப்போ இதையெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. அது உங்களுடைய ஹால், பெட்ரூம், எங்க வேணாலும் நீங்க உட்காந்துக்கலாம். இப்போ பூஜை அறையில் உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க கூட உட்காந்து செய்யலாம். இல்ல சுவாமி படங்களை நீங்க செல்ஃபில் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்க கூட நீங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு கீழே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா நீங்க நார்த் ஃபேசிங், அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி தான் உட்காந்து
வரும், அதுதான் குபேரருடைய திசை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து உட்காந்துக்கோங்க. இப்போது முதல்ல இந்த பட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பட்டையில் நான் சொல்லக்கூடிய குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறக்கோ தெரிஞ்சுக்கோங்க. 5447959, அதாவது 5447959. இதுதான் வந்துட்டு குபேரருடைய எண். இதை வந்துட்டு நீங்கள் அந்த பட்டையில் வந்து பச்சை நிற பேனாவால் எழுதிக்கோங்க. ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பண ஈர்ப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய நிறம்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 9 முறை வந்து எழுதணும். இதுவும் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய மந்திரம் தான். அது என்ன மந்திரம் அப்படின்ட்டு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. ஸ்ரீம் ஓம் குபேராய நமக. இதுதாங்க அந்த மந்திரம். இதை வந்துட்டு நீங்கள் 9 முறை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த பேப்பர் வந்து அப்படியே நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சில்லறை காசுகளை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 9 எண்ணிக்கையில், இப்போ அதில் 1 காசு வந்து எடுங்க. 1 காசு எடுத்துகிட்டு ஸ்ரீம் ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த பேப்பர் மேலே வைங்க. இப்போ முதல் தடவை 1 காசு மட்டும் வைக்கிறதுனால எந்த ஒரு சத்தமும் வராது. அடுத்து 2வது காயின் எடுத்து ஸ்ரீம் ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காசு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்துட்டு நீங்கள் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காசுகள் ஒன்றோட ஒன்று மோதுறதுனால சத்தம் வரும். இந்த காசு ஒளி அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால நம்ம இது போல ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லிட்டும் இந்த நாணயத்தை வந்து வைக்கிறோம். இப்படி 9 முறையும் நீங்க சொல்லிட்டு வைங்க. ஒவ்வொரு நாணயமா அது மேல படும்போது நல்ல ஒரு ஒளி எழுப்பும். அதன் பிறகு 9 முறை நல்ல அந்த காசை நீங்களே வந்துட்டு உங்க கையில் அப்படியே அள்ளி எடுங்க, கீழே அந்த பேப்பர் மேலேயே போடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒளி எழுப்புங்க. அதன் பிறகு இதுக்கு மேல அந்த பட்டையில நம்ம நம்பர் எழுதி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு வச்சிடுங்க. இப்ப அந்த பேப்பரோட சேர்த்து இந்த காசுகளும் பட்டையும் விழுகாத மாதிரி நல்ல அந்த பேப்பர் வந்துட்டு நீங்க மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ உங்க வீட்டில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த துணியாக இருந்தாலும் சரி, அது புடவையாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மாதிரி உடை பச்சை நிறத்தில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை வச்சிட்றீங்க. அதாவது அந்த துணியை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, இப்போ புடவை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதனுடைய இப்படி கொஞ்சம் தூக்குனீங்கன்னா கீழ் ஃப்ளீட் தெரியும் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு இதை நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க. பட்டு புடவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வைக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். எது வந்து நம்ம அதிகமாக எடுத்து பயன்படுத்த மாட்டோமோ அந்த மாதிரி ஒரு பச்சை நிறத்தில் நீங்கள் இதை வந்து வச்சுடுங்க. அவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ உங்கள் வீட்டில் பச்சை நிறத்தில் எந்த ஒரு துணியுமே இல்லை, ஆனால் இந்த பரிகாரம் செய்வதற்கு விரும்புகிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ பச்சை நிறத்தில் புடவை இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ இல்லை ஏதாவது ஒரு லைனிங் கிளாத்தோ வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த பொருட்களை வச்சு பீரோவில் வந்து வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் மாற்றணுன்ட்டு அவசியமே கிடையாது. நான் முன்பே சொன்ன மாதிரி 6 மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த 6 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத நீங்கள் கண்கூட வந்து பார்ப்பீங்க. 6 மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய இந்த காசுகளை நீங்க மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரம் எழுதின பேப்பரை வந்துட்டு நீங்க கசக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பட்டை துண்டையும் நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க. திரும்பவும் 6 மாதம் கழித்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே போல ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு முறை செய்யும் போதே நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் பல்வேறு வகையிலும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.